போன் யூஸ் பண்ணிக்கோமா, லாஸ்ட் 1% சார்ஜ் ஆகும் மட்டும் போன் யார் ரொம்ப யூஸ் ஆகும் தெரியுமா, தெரியாத ஐடியா பாருங்க, வாங்க வீடியோ போலாம். எத்தனை முக்கியமான ஃபேக்ட் சொல்லிக்கிறேன், பேட்டரி, அதாவது பேட்டரி வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆனாலும் பேட்டரி வேஸ்டா போயிடும், ஃபுல்லா பேட்டரி லோ ஆனாலும் பேட்டரி வேஸ்டா போயிடும். அப்படி போடுறா ஃபுல்லா சார்ஜ் 100% இருக்க மாதிரி காட்டுதுன்னா, அது நீங்க பார்க்கும் போது ஜஸ்ட் டிஸ்பிளேல 100% காட்டும் போது ஃபுல்லா ஏதாவது கம்மியா இருக்கும். அப்படி போடுறா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் பேட்டரி யூஸ் ஆகும், அது ஒண்ணுல அதுக்கு ஒரு மெத்தடுக்கு சொல்றேன் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ஃபுல்லா புரியும் சொல்றேன் பாருங்க. நம்ம வந்து லாஸ்ட் 1% இருக்கும்போது ஏன் பேட்டரி கம்மியா இருந்தா, லாஸ்ட் 1%க்குள்ள மொத்தம் 3 சார்ஜ் அடங்கியிருக்கும், அதை மட்டும் காட்டும் போது 1% டெஸ்ட் கட்டும், மிச்சபடி அதுக்குள்ள 3 சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி சுவிச் ஆஃப் ஆனே சுவிச் ஆஃப் ஆன பேட்டரி இல்லை அப்படின்னு நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணும் போது உங்களுக்கு காட்டுல, அது மாதிரி அந்த சுவிச் ஆஃப்ல இருக்கும்போது உள்ள வந்து 10 சார்ஜ் அடங்கியிருக்கும், அதாவது 3 இல்லைங்க 10 சார்ஜ் உள்ள அடங்கியிருக்கும். அதனாலதான் நம்ம ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி சார்ஜ் வருது ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சுக்கோங்க. அதனால நம்ம அடிக்கடி ஆன் பண்ணிங்கன்னா பேட்டரி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக பார்த்ததுக்கு தொடர்ந்துங்க மேட்டாம் சேனலுடன்.